ஓம் சாந்தி. மாதேஸ்வரியின் விலைமதிப்பற்ற மகா வாக்கியங்கள் பகுதியில் இன்னைக்கு மாதேஸ்வரி கல்பம் என்றால் என்ன அப்படின்னு நமக்கு தெளிவாக புரிய வச்சிருக்காங்க. பார்க்கலாம். மாமா சொல்கிறாங்க, பகவான் வருவது ஏற்கனவே உருவாக்கப்பட்ட நிகழ்ச்சியாகும். கீதையின் பகவானே தனது வாக்குறுதியை கடைபிடிப்பதற்கு வந்துவிடுங்கள் என்று மனிதர்கள் பாட்டு பாடுகின்றனர். இப்போது அந்த கீதையின் பகவான் சுயம் தனது முந்தைய கல்பத்தின் வாக்குறுதியை கடைபிடிப்பதற்காக வந்திருக்கின்றார். ஏ குழந்தைகளே, எப்போது பாரதத்தில் அதிக தர்ம நிந்தனை ஏற்படுகிறதோ அப்போதுதான் நான் இதே நேரத்தில் எனது வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்காக அவசியம் வருகிறேன் என்று கூறுகின்றார். நான் வருகிறேன் என்றால் ஒவ்வொரு யுகத்திலும் வருகிறேன் என்று பொருளல்ல. அனைத்து யுகங்களிலும் எந்த தர்ம நிந்தனையும் ஏற்படுவது கிடையாது. தர்ம நிந்தனை ஏற்படுவது கலியுகத்தில்தான். ஆக பரமாத்மா கலியுக காலத்தில்தான் வருகின்றார். மேலும் கலியுகம் கல்ப கல்பத்திற்கு வருகிறது. ஆக நான் கல்ப கல்பத்திற்கு வருகிறேன். கல்பத்தில் நான்கு யுகங்கள் உள்ளன. இதைத்தான் கல்பம் என்று கூறுகிறோம். அரைக்கல்பம் சத்தியுகம். திரேதாவில் சதோகுணத்துடன் சத்தோ பிரதானமாக இருக்கின்றனர். அங்கு பரமாத்மா வரவேண்டிய அவசியமில்லை. மேலும் மூன்றாவது யுகமாகிய துவாபர யுகத்திலிருந்து மற்ற தர்மங்கள் வர ஆரம்பித்து விடுகின்றன. அந்த காலகட்டத்தில் அதிக தர்ம நிந்தனை ஏற்படுவது கிடையாது. ஆக பரமாத்மா மூன்று யுகங்களிலும் வருவதே கிடையாது என்பது இதன் மூலம் நிரூபணமாகிறது. பாக்கி இருப்பது கலியுகம். இதன் கடைசியில்தான் அதிக தர்ம நிந்தனை ஏற்படுகிறது. இந்த காலத்தில்தான் பரமாத்மா வந்து அதர்மத்தை அழித்து சத்திய தர்மத்தை ஸ்தாபனை செய்கின்றார். ஒருவேளை துவாபரயுகத்திலிருந்து வந்திருக்கக்கூடும். அப்படின்னா துவாபரயுகத்திற்கு பிறகு சத்தியுகம் ஏற்பட்டிருக்க வேண்டும் தானே? ஏன் கலியுகம் ஏற்பட்டது? பரமாத்மா காரிருள் நிறைந்த கலியுகத்தை ஸ்தாபனை செய்தார் என்று கூறுவது கிடையாது. இவ்வாறு இருக்கவே முடியாது. ஆகையால் பரமாத்மா கூறுகின்றார், நான் ஒரே ஒருவன், ஒரே முறைதான் வந்து அதர்மத்தை அழித்து கலியுகத்தை விநாசம் செய்து சத்தியுகத்தை ஸ்தாபனை செய்கிறேன். ஆக நான் வரக்கூடிய காலம் சங்கமயுகமாகும். நல்லது. ஓம் சாந்தி.